Hello viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்பியான பானி பூரி அதுக்குள்ளே வச்சிருக்கிற ஸ்டஃபிங் அதுக்கப்புறம் அதுக்கான பானி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 3 கப் வெள்ளை ரவை போட்டுக்கலாம். ஸோ இது ரோஸ்டட் வெள்ளை ரவை. 3 கப் வெள்ளை ரவைக்கு 3 to 4 டீஸ்பூன் மைதா. ஸோ 3 to 4 டீஸ்பூன் மைதா போட்டு அது கூட தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கை அந்த சூட்டை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிற சூடு தண்ணி, லைட்டாக சூடு பண்ணி நம்ம இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக தான் பிசையணும் இதை. அப்போ தான் நம்மளோட அந்த பூரி வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து திரும்ப எடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி திரும்ப நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பானி பண்ணுறதுக்காக ஒரு ஜாரில் புதினா கொத்தமல்லி ரெண்டும் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த பானி ரெடி பண்ணுற வீடியோ நம்ம போட்டிருப்போம் நம்மளோட சேனலில். இப்போ திரும்ப நம்ம இதை போட்டிருக்கோம். ஸோ இது கூட 2 to 3 பச்சை மிளகாய், 2 இன்ச் இஞ்சி, அதுக்கப்புறமா சின்ன சைஸ் புளி, அதுக்கப்புறமா வெல்லம் கொஞ்சோண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணால் நல்ல டேஸ்ட் தரும். ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மிக்சி ஜாருக்குள்ளே விட்டு நம்ம அதை ரிமைனிங் வாட்டர் எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவு, அதாவது ஒரு 1 to 2 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நம்ம இதில் 2 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம், கூடவே 2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சீரகத்தூள் இல்லைன்னா நீங்கள் சீரகத்தை கொஞ்சோண்டு வடைசட்டியில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ. ஸோ நம்ம இதில் எவ்வளோ தண்ணி வேணுன்னாலும் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. கடைசியாக 2 டீஸ்பூன் லைம் ஜூஸ் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா உப்பு, இல்லாட்டினா சாட் மசாலா அந்த மாதிரி எது தேவையோ இல்லை பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் வைக்கிறதுக்காக 2 to 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இது கூட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட பூரிக்குள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டஃப்பும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பானி அப்புறம் ஸ்டஃப் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அந்த மசால், சாட் மசாலா, அதுக்கப்புறமா சீரகத்தூள், அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா அந்த ஆலூக்குள்ளே போய் மர்ஜ் ஆகும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி நல்லா நம்ம சப்பாத்திக்கல்ல போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப தின்னாக நம்ம தேய்ச்சாதான் நம்மளோட பூரி நல்லா சூப்பராக வந்து
ஃப்ளஃபியாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன கப் மாதிரி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டு மாதிரி நம்ம இதை பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ சின்ன மூடி இல்லாட்டினா ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ரவுண்டாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கட் பண்ணி எடுத்த சின்ன சின்ன பூரி பீசஸை இந்த மாதிரி நம்ம ஆயிலில் போட்டு பார்த்தோம்னா பூரி நல்லா இந்த மாதிரி சூப்பராக ரவுண்டாக வரும். ஸோ நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணல இந்த மாதிரி பெருசாகிறதுக்கு. நம்ம நார்மல் ரவை அண்ட் மைதா மாவு யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக பெருசாக வந்திருக்கு. ஸோ ஒயிட்டாக இருக்கும் போது எடுக்காதீங்க, இந்த மாதிரி ப்ரௌன் கலராக நம்மளோட பூரி சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ செகண்ட் செட் ஆஃப் பூரிஸ் நம்ம போட்டு அதை எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா சூப்பராக நம்மளோட பூரி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒயிட்டாக இருக்கும் போதே எடுத்துடாதீங்க, நல்லா ரெண்டு சைடும் நல்லா டர்ன் பண்ணி இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தால் தான் எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம மொறுமொறுன்னு நம்மளோட பூரி வந்து இப்போ ரெடி ஆகிடுக்கு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளேட்டிங்கில் பூரியில் நம்ம நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆலூ ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ் கொடுக்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் அந்த சின்ன வெங்காயம் இல்லாட்டினா பெரிய வெங்காயம் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி மேலே டாப்பிங்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாம் டாப்பிங் எல்லாம் முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி பூரிக்குள்ளே நம்ம ஆலு மசாலா அண்டு ஆனியன்ஸ் நம்ம சேர்த்து வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பானி எடுத்துகிட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி காரா பூந்தி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா வேணும்னா, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஈஸியான ரெசிபி தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்த்து. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.